வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான நேம் போர்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா மெத்தட் இது ரெண்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தீமில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சூஸ் பண்ணி நேம் போர்டு செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் போர்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் தேவைப்படும், ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் தேவைப்படும். நான் இப்போ என்கிட்ட ஒரு பழைய பிளைவுட் இருந்துச்சு, அந்த பிளைவுட் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நேமோட சைஸ் பொறுத்து நீங்கள் எந்த சைஸில் நேம் போர்டு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு இப்போ கடையிலையும் கிடைக்குது, இல்லைன்னா நம்மக்கிட்ட ஓல்டு பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்டில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிளைவுட் மேலே நான் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு ஓல்டு ஜீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து அந்த பிளைவுட் தெரியாதபடி கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நேமுக்கு வந்து நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். எத்தனை லெட்டர் இருக்குது, எந்த சைஸில் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ரஃப் ஷீட்டில் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி அளவு பார்க்குறேன். நேம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் லெட்டரோட சைஸ் சின்னதாக கட் பண்ண போகிறேன். ஃபெல்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டு பாருங்கள். மொத்தமாக 10 ஷீட் விற்பாங்க, இல்லைனா ஒரு ஷீட்டோட விலை வந்து 17 20 டிஃபர் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் இல்லைனா செட்டாக 10 கலர் வாங்கிக்கோங்க. நான் இப்போ ஃபெல்ட் ஷீட்டில் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரெக்டாங்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஒரு சின்ன ரெக்டாங்கிளையும் நான் நேமில் என்னென்ன லெட்டர்ஸ் வருதோ அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். சில லெட்டர்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக கட் பண்ணிடலாம், சில லெட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஃபெல்ட் மெட்டீரியலோட பேக் சைடில் ஸ்கெட்சோ மார்க்கரோ வச்சு மிரர் இமேஜாக வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெட்டர்ஸ் ஃபஸ்ட் டைமாக கட் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரஃப் பேப்பரில் சின்ன சின்னதாக லெட்டர்ஸ் கட் பண்ணி லைக் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெல்ட் மெட்டீரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் வந்து நான் ஜங்கிள் தீம் சூஸ் பண்ணியிருக்கேன். நேம் போர்டில் வந்து ஏதாவது ஒரு தீமில் நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் ஜங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அனிமல்ஸ் ஈஸியாக ட்ராயிங் இருக்குதுன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஜிராஃபி, எலிஃபண்ட், லயன் இது மூணு நான் சூஸ் பண்ணி ரஃபாக வரைஞ்சி பார்த்துட்டு இப்போ ஃபெல்ட்டில் பின்னாடி வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தீம் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஈஸியாக ஒரு தீம் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ட்ரீஸ், இல்லைனா ஸ்கை, ஏதாவது ஒரு பிடிச்ச தீமில் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துட்டு ஃபெல்ட் மெட்டீரியலில் கலர்ஸ் சூஸ் பண்ணி அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபெல்ட்டில் வரைகிறேன். வரைஞ்சது வந்து நமக்கு தெரியும், அதனால் நான் வரைஞ்சதை வந்து அது பேக் சைடில் வரைஞ்சிட்டு மாற்றி தான் ஒட்ட போகிறேன். ஸோ நான் எப்படி வரைகிறேன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ண மாதிரி இந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வரைகிற மாதிரியே தான் உங்களுக்கு ஃபெல்ட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஒரு இன்விடேஷன், இல்லை ஒரு திக்காக சார்ட் பேப்பர், ஒரு திக்கான ஷீட் எதுலையாவது வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவை அந்த ஃபெல்ட் மெட்டீரியலில் மேலே வச்சு கட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதே ஷேப்பில் வேணும் அப்படின்னா. எனக்கு இப்போ இது எல்லாமே நான் உல்டாவாக மாற்றி வரும். இப்போ நான் அந்த லீஃப் கட் பண்ணுறதுக்கு வந்து சார்ட் பேப்பரில் வரைஞ்சி அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி தான் ஃபெல்ட் மெட்டீரியலில் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது மேலே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெல்ட்லேயே கட் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இது அனிமல்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட உடம்புல இருக்கிற பேட்டர்ன்ஸ், அதுக்கு கண், வால் இதெல்லாம் ஒட்டுறோம்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரஃப் பிளான் வச்சுக்கணும், என்ன கலரில் எதை எதை கட் பண்ணி ஒட்ட போகிறோன்னு ரஃபாக ஒரு பிளான் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபெல்ட் எல்லாமே கட் பண்ணியாச்சு, நேம் போர்டும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த நான் பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது தான் நேம் போர்டோட பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். இது மேலே நம்ம ஃபெல்ட் ஒட்டி மறைச்சிடுவோம், அதனால் இந்த மாதிரி ஒட்டினதுலாம் வெளியில் தெரியாது. இப்போ நேம் போர்டை தொங்க போடுறதுக்கு ஒரு ஹூக்கில் தொங்க போடுறதுக்கு ஒரு ரோப் ரெடி பண்ணணும். நான் உள்ளன் த்ரெட்டில் தான் இந்த மாதிரி நாட்லாம் போட்டு எடுத்து ஒட்ட போகிறேன். இதுக்கு நம்ம ஜூட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் த்ரெட்டு நிறைய தடவை சுற்றி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்கான ஒரு த்ரெட் தேவைப்படும், சாட்டின் ரிபன் எதுனாலும் இங்கே நம்ம ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டி ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் காய வச்சாச்சு, இப்போ ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபெல்ட் மெட்டீரியல் எல்லாம் மேலே ஒட்டி ஃபைனலாக இதை ரெடி பண்ணணும். ஃபுல்லாக ஃபெவிக்கால் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபெல்ட் மெட்டீரியல் இது ஒரு ஜங்கிள் அப்படிங்கிறதுனால நான் அந்த ட்ரீ மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எக்ஸ்ட்ரா ஒட்டுறேன், அந்த ட்ரீலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் போய் அதில் ஒரு லீஃப் ஒட்டிடலாம் அப்படின்னு.
ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நம்ம இது ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லை க்ளூ கன் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். நான் ஜீன்ஸ் ஒட்டுறதுக்கும் ஜீன்ஸ் மேலே ஃபெல்ட் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி. துணிகளை ஒட்டுறதுக்கான தனி கம் கடையில் விற்கிறாங்க, அது வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். நேம் வந்து ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து அனிமல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு வச்சு வச்சு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு ஒரு ஒரு பொசிஷனில் ஒட்ட போகிறேன். நான் இது செய்கிறப்ப அனிமல்ஸ் எல்லாமே செஞ்சாச்சு, லீஃப் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒட்டுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். எனக்கு டஃப்பாக இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணுறது தான். ஏன்னா லீஃபை வந்து எங்கே ஒட்டி அனிமல்ஸை எந்த அனிமலை எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ட்ரையல் வச்சு பார்த்துட்டே இருந்தேன், ஒரு ஒரு மாதிரி லீஃப் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே அனிமல்ஸ் மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எது ஓகே அப்படின்னு பட்டுச்சோ அந்த மாதிரி ஒட்டுறேன். நீங்களும் ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதில் என்னென்னா, நான் இந்த லீஃப் ஷேப் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு வித்தியாசமான ஷேப் வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்து கற்றுக்கிட்டு கட் பண்ணேன். லீஃப் எல்லாம் ஒட்டிட்டு மேலே அனிமல்ஸ் வச்சேன், அந்த லீஃப் வந்து ஃபுல்லாக வெளியில் தெரியாத மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த தனியாக ஒரு பிரான்ச் போட்டு அதில் ஒரு லீஃப் தனியாக ஒட்டியில் அந்த ஷேப் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐடியா திடீர்னு தோணுது தான். அதுக்காக தான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு தனியாக ஒரு பிரான்ச் ரெடி பண்ணேன். ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டுறப்ப வந்து நமக்கு நம்ம ஒரு தடவை ஒட்டிட்டு அதை எடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்துடும், ஒட்டாத மாதிரியே இருக்கும். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா இது ஒரு கிளாத் மாதிரி தான் இருக்கும் ஃபெல்ட் மெட்டீரியல். அதனால் இந்த மாதிரி க்ளூ வந்து நிறையா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு உடனே எடுத்து பார்க்காதீங்க, அது நல்லா ட்ரை ஆகட்டும், கண்டிப்பாக ஒட்டியிருக்கும். அர்ஜெண்ட்டாக பண்ணுறீங்க, சீக்கிரம் ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட், அது உடனே உடனே ட்ரை ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஃபெவிகாலோ ஃபேப்ரிக் க்ளூவோ யூஸ் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து அதை காய வைக்கணும். ஒரு வழியாக லீஃப்லாம் அரேஞ்ச் பண்ணி மேலே 3 animals ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டின பிரான்ச்சில் வந்து சின்னதாக ஒரு பேர்டோட ஹவுஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா குட்டியாக ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணி அதில் ஒரு நூல் ஒட்டி அதில் தொங்க விட போகிறேன். அது மட்டும் மூவ் ஆகும், ஆடுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் ஃபைனலாக நேம் போர்டு பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்மேட் கிஃப்ட் செய்கிறப்ப அதுக்கு சரியான கிஃப்ட் பாக்ஸ் வந்து அந்த சைஸில் கிடைக்காது. இப்போது நான் இந்த நேம் போர்ட் செஞ்சுட்டு இதை எதில் பேக் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் ட்ரெஸ்லாம் வாங்கினா ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் என்கிட்ட ஒன்று இருந்தது. அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நேம் போர்டை வச்சு பார்த்தேன், உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த நேம் போர்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸ் வந்து ஷார்ட் பேப்பர் மாதிரி தானே இருக்கும், அதை அங்கங்கே ஃபோல்ட் பண்ணி செலோடேப் போட்டு ஒட்டி ஒரு கவர், பேசிக்காக ஒரு கவர் ரெடி பண்ணியாச்சு இந்த கிஃப்ட்டுக்கு. இந்த மாதிரி பாக்ஸஸ் அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் இதெல்லாம் கலெக்ஷன் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா திடீர்னு நமக்கு எப்போயாவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக ஒரு தடவை நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம கிஃப்ட் பேப்பர் வாங்கி ரேப் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு நேம் போர்ட் இல்லைன்னா நார்மலாக ஒரு வால் ஹேங்கிங் ஏதாவது ரெடி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் ஃபெல்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி செஞ்ச கிராஃப்ட் எல்லாமே டிங்கர்ஸ் ஹர்ட் சேனலில் ஃபெல்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் கீழே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஹேண்ட்மேட் கிஃப்ட் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹேண்ட்மேட் கிஃப்ட் என்னென்ன செஞ்சுருக்கணும் அதை ஹேண்ட்மேட் கிஃப்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நன்றி.